இப்போ நம்ம தூதுவளை தோசை பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா மாவு எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தூதுவளையை பறிச்சுக்கோங்க. ஓரளவுக்கு நிறையவே பறிச்சுருக்கேன், ஒரு 4 to 5 பேருக்கு தோசை பண்ணணும் அந்த அளவுக்கு இவ்வளோ பறிச்சுருக்கேன். பறிக்கும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பறிங்க, ஏன்னா முள் அதிகமாக இருக்கும். இந்த தூதுவளையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி ஜூஸாக எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து நம்ம ஒரு ஜல்லடை வச்சு வடிகட்டிடலாம். ஏன் வடிகட்டுறோம் அப்படின்னா சின்ன சின்ன முள் இருக்கும், அதனால வடிகட்டுறோம். நீங்கள் நல்லா அரைச்சிட்டா ஓகே, வடிகட்ட தேவையில்லை. இப்போ வடிகட்டிடலாம். இது நம்ம வீட்டில் நார்மலாக அரைச்ச இட்லி மாவு தான். இந்த இட்லி மாவில் தான் நம்ம இன்றைக்கி தூதுவளை அந்த ஜூஸை சேர்த்து நம்ம தோசை பண்ண போகிறோம். இப்போ இந்த இட்லி மாவில் நான் என்னென்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தூதுவளை ஜூஸ், அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பெரிய சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம இட்லி மாவில் உப்பு இருக்கும், நம்ம அளவாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 tablespoon அளவுக்கு ஜீரகம், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம். இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து சில்லி அல்லது அந்த வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். ஏன் சேர்க்கலண்ணா அப்படின்னா கிட்ஸுக்கு கொடுக்குறதுனால சேர்க்கல, நீங்கள் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும், ஊட ஊட ஆனியன் இருக்கும், நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அந்த காலத்தில் வயசான பாட்டிங்கள்லாம் பார்த்திங்கன்னா தூதுவளை ரொட்டி பண்ணுவாங்க. இப்போ வந்து இட்லி மாவுலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, நார்மலாக நம்ம அரிசி மாவை பிசைஞ்சு ரொட்டி மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி வச்சு அது கூட தூதுவளை அரைச்சி ஊற்றி அதையும் பிசைஞ்சிருவாங்க. நம்ம தண்ணி ஊற்றி பிசைகிறோம்ல, அதுக்கு பதிலாக இந்த தூதுவளை ஜூஸை போட்டு பிசைஞ்சிருவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். நான் வந்து நார்மலாக நம்ம வீட்டில் இட்லி மாவே இருக்குல்ல, அதிலே பண்ணலான்னு சொல்லி இதில் பண்ணுவேன். இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைடிஸ் வந்து தேங்காய் சட்னி பண்ணுவோம், சூப்பராக இருக்கும். வேறு எந்த சட்னியும் செட் ஆகாது, தேங்காய் சட்னி மட்டும்தான் நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு இப்போ தோசை ஊற்றி காட்ட முடியாது, ஏன் அப்படின்னா டைம் வந்து இப்போ 5:15 ஆகுது. பாருங்கள், டைம் வந்து 5:15, இந்த டைமுக்கு தோசை ஊற்ற முடியாது. நான் சும்மா மாவு ரெடி பண்ணி வச்சுருவேன். நான் தோசை பண்ண 8:30 ஆகிடும். கிட்ஸுக்கு வந்து காலையில் கிளாஸ் இருக்குது, அதனால தான் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு கிளாஸ் போயிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப நாளாக இருக்கிற நெஞ்சு சளி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் அதாவது டைரெக்டாக ஜூஸாக எடுத்துக்கிற போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது எஃபெக்ட் தெரியும், சில பேருக்கு லூஸ் மோஷன் ஆகும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி தோசையிலையோ இல்லை எக்கு பொரியல்லையோ இந்த தூதுவளை ஜூஸை சேர்த்து பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது, சளியெல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பாய்.